பிரைஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நினைக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம போனை வந்து கண்டிப்பா சைலண்ட்ல போட்டிருக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம், உங்க வீட்டுல ஒரு தனி ரூம் இருந்துச்சுன்னா ஜெபிக்கிறதுக்கு அந்த இடத்துல நீங்க போய் பண்ணலாம். இல்ல எனக்கு வீட்டுல வந்து தனியா ஜெபம் பண்ண முடியாது, எங்க வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்க சர்ச்சில் கூட நீங்க இடநாள ஞாயிற்றுக்கிழமை இல்லாம இடநாள நீங்க போய் தனியா வந்து ஜெபம் பண்ணலாம். இல்லன்னா உங்க ஒர்க் பிளேஸ்ல கூட உங்களுக்கு தனியா ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா நீங்க அங்க போய் ஜெபம் பண்ணலாம். ஒரு பார்க்கோ இல்ல உங்களுக்கு தனியா ஒரு பீச்சோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்க போய் ப்ரேயர் பண்ணலாம். இப்ப நீங்க பிரதர்ஸ் ஆனீங்கன்னா, உங்களுக்கு வந்து புதுசா வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிற சில பிரதர்ஸ்க்கு வந்து வீட்டுல ஜெபம் பண்ண வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நான் இது நாள் வரைக்கும் ஜெபமே பண்ணதுல வீட்டுல இப்படி தனியாலாம் உட்காந்து அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நீங்க உங்களுக்கு வெளியே போறக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால நீங்க வந்து ஒரு பீச்லயோ இல்ல ஒரு பார்க்லயோ இல்ல வயல்வெளியிலயோ நீங்க போய் கூட ஜெபம் பண்ணலாம். எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, வாலிப வயசுல அவங்க வந்து சென்னையில இருந்தனால பீச் சைடு வந்து அடிக்கடி போய் அப்ப ரச்சிக்குமே சரியா படல, இருந்தாலும் அங்க போய் நான் ஆண்டவர்கிட்ட போய் தனியா உட்காந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பிரதர்ஸ் வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்புல நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணி ஒரு 5-8 நிமிஷம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப வந்து நல்லா இருக்கும். ரெண்டாவதா, நம்மளுடைய சரீரத்தை சரீரத்தையும் நம்ம இருக்கிற இடத்தையும் கொஞ்சம் அமைதிப்படுத்தினதுக்கு அப்புறம் வந்து ஆண்டவரை வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருடைய ஒரு சில பாடல்கள் இல்லைன்னா ஒன்னு இல்லைனா ரெண்டு பாடல்கள் பாடி கூட ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இல்லாட்டினா வந்து இந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 மூலமா இதுல வந்து ஆண்டவருடைய நாமங்கள் நிறையவே இருக்கு. இதுல வந்து ஒரு 100-200 சொல்லி கூட வந்து மகிமைப்படுத்தலாம். நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மளால உணர முடியும். ஆண்டவருடைய மகிமை நம்மளை சுத்தி இறங்குறதா நம்மளால உணர முடியும். மூன்றாவதா பார்த்தோம்னா வந்து என்னதான் நம்ம சரீரத்தை வந்து நம்ம அமைதல் படுத்தினாலும் சரி, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம ஆண்டவர் நாமத்தை சொல்லி ஆண்டவர் பிரசன்னத்தை உருவாக்கினாலும் ஆவியின் போராட்டம் வந்து பிசாசு நம்ம கிட்ட கொடுத்துட்டே இருக்கும். பெரிய பிசாசு வந்து குட்டி பிசாசுகளை ஏவி ஏவி நம்மளோட ஆவியை வந்து எவ்வளவுக்கு சோர்வுபடுத்தலாம், எந்த அளவுக்கு இவங்களை வந்து இந்த ஜெபம் பண்ண விடாதபடிக்கு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆவியின் போராட்டத்தை வந்து ஏவி விட்டுட்டே இருக்கும். ஆவியின் போராட்டம்னா என்ன அப்படின்னா வந்து திடீர்னு நம்ம ஜெபம் பண்ண உட்காந்துருப்போம், அப்பதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும், சோர்வா இருக்கும், இந்த வேலை இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு வந்து நீ ஏன் இப்ப கொஞ்சம் ஜெபம் பண்ற அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் நம்மளுடைய பலவீனத்தை எல்லாத்தையும் வந்து பிசாசு வந்து இது பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த ஆவிகளை நம்ம கட்டுனாதான் நம்ம அடுத்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட ஃப்ரீயா நம்மளால ஜெபம் பண்ண முடியும். இந்த ஆவியை எப்படி கட்டுறது அப்படின்னா வந்து மனசோர்வை நம்ம ஒரு ஆண்டவருடைய நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஒரு அதிகாரத்தை நம்ம கையில எடுத்துட்டு அந்த பிசாசை வந்து நம்ம எதிர்த்து நிக்கணும். அது எப்படி எதிர்க்கணும்னா, என் மனசுல போராடிக்கணும்னா மனசோர்வின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பலவீனப்படுத்துறதான ஆவியை இயேசுவின் நாமத்தினால கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். நம்மளுடைய ஜபத்து இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய ஜபிக்கும் போது நம்மளுடைய ஜபத்தை வந்து மேல ஆண்டவர் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு வான மண்டலத்துல பொல்லாத ஆவின் சேனைகள் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அது அதை வந்து நம்ம இப்ப கட்டணும். வானம் என்னுடைய ஜபத்தை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு சுத்திட்டு இருக்கதான எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தோட நம்ம அதை கட்டினாதான் ஆவின் போராட்டத்தை நம்மளால அமைதலா இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.